நல்லா இருக்காதுல்ல? அதே மாதிரி தான் உன் விஷயமும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற ரகுக்கு மாதம் 1,00,000 ரூபா சம்பளம், டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் கொடுக்க போகிறோம், ஏசி காரம் கொடுக்க போகிறோம். இத்தனைக்கு அப்புறம் தான் ஒய்ஃப் இன்னொரு வீட்டுக்கு சமையல் வேலைக்கு போகிறத அவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார. ஆ, உனக்கும் உன் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், கணேஷ் என்ன நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குல்ல? ஆ இருக்கு. அதுக்கு தான் இங்க சமையல் வேலை செஞ்சா மாசம் 8,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால வேலைக்கு வர முடியாதே. அவர் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டார்னு நீங்களே சொல்றீங்க. நீ சமையல் வேலை எல்லாம் செய்ய வேணாம் பார்வதி. நீ ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸோட அம்பாசிடர்ல. அம்மா உனக்கு அட்வான்ஸ் செக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மாசம் உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேள் பார்வதி. மாச சம்பளம் கொடுப்பீங்களா? அப்ப எனக்கு பெரியா எனக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுங்க. முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். இந்நேரத்துக்கு வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா ஆதிய மயக்கி அவனை கைக்குள்ள போட்டுட்டு ஏதாவது ஒரு ரெசார்ட் கூட்டிட்டு போய் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடான பாட்டு பாடிருப்பா. உன்ன மாதிரி போட்டோ வச்சுட்டு தனி ரூம்ல பாடிட்டு இருப்பாங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்த? அதுக்குன்னு ஆதி மாமா ரூமுக்கு போய் பாட சொல்றீங்களா? ஆமா, இவ பெரிய பேசுசிலா ஆதி ரூம்ல போய் கச்சேரி பண்ணடின்னு சொல்றாங்க. ஏண்டி நீ ஒண்ணும் பாட்டெல்லாம் பாடி தொலைக்க வேணாம். ஆதி மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி, ஆதி மயங்கற மாதிரி நல்லா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேசினாலே போதும். அதுக்கு நான் என்னத்த பண்ணனும்? ஏண்டி ஒரு வயசு பொண்ணு கேக்குற கேள்வி அடி இது. பசி எடுத்த மலைப்பாம்பு மாதிரி எப்ப பார்த்தாலும் அத குடுங்க இத குடுங்க அள்ளி கொட்டிக்க தெரியுது இல்ல? இதெல்லாம் தெரிஞ்ச உனக்கு ஆதி மாதிரி ஒரு பையனை, அதுவும் கட்டிக்க போற முறை இருக்கிற ஒரு பையனை எப்படி பேசி மயக்கி கைக்குள்ள போட்டுக்கணும் தெரியாதா? வீட்டுக்கு மூத்த மருமகளா ஆகணும். உன் மூலமா அந்த அகில அவன் ஆட்டி படைக்கணும். சரி, உனக்காக நான் சொல்றேன், அத பார்த்து நீ அப்படியே நடந்துக்கணும் சரியா? இப்போ நீதான் ஆதித்யாவா? ஏய் ஆதித்யன்னா செய்ய மாட்டான், ஸ்டிஃபா அப்படி இருப்பான். அப்படி இருக்கியா? அப்படி இரு. இப்போ நான் தான் நீ, அதாவது உமா. இந்த ஆதித்யா கிட்ட இந்த உமா எப்படி பேசுறான்னு பாக்குறியா? பாரு. ரெடியா? மாமா, ஆதி மாமா, இப்பெல்லாம் சாப்பிட உட்கார்ந்தா தட்டுல உங்க முகம்தான் மாமா தெரியுது. அதனால நான் சாப்பிடுறதே இல்ல. தூங்கலான்னு பெட்ல வந்து உட்கார்ந்தா பெட்ஷீட்ல கூட உங்க முகம்தான் தெரியுது. அதனால நான் தூங்குறதே இல்ல மாமா. முகம் பாக்கலான்னு கண்ணாடிய பார்த்தா கண்ணாடியில கூட உங்க முகம்தான் தெரியுது மாமா. உனக்காக நான் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்க, என்னடியாச்சு உனக்கு? சிரிப்பா அடக்கி பார்த்தேன், முடியல, சாரி அத்த. கடவுளே,
இந்த உமா இன்னைக்கு மட்டும் ஆதியத்தான் காதல் வலையில விழு வச்சுட்டா, அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் ஏன் கையில? மாமா, ஐயோ, எனக்கு வெக்க வெக்கமா வருது. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படி சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மாமா, ஒரே டென்ஷனா இருக்கு. நல்லபடியா நடந்துட்டா சந்தோஷமா இருக்கும். அதுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாதே. என்ன போய் பாத்து. ஆதி மாமா, தாடியில கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தாடி எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்க. ஐயோ, அதே மாதிரி நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. இப்பெல்லாம் என்னால சரியாவே சாப்பிட முடியல மாமா. தட்டுல சாப்பாடு போட்டு வச்சு உட்கார்ந்தா அதுல உங்க முகம் தெரியுது. உங்க பேரு ஆதி, என் பேரு உமா. ரெண்டு பேருக்கும் ரெண்டு எழுத்துதான். நமக்குள்ள என்ன பேர் பொருத்தம் பாத்தீங்களா? கடவுளே, இவங்க உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. தின்னி பண்றது வேற என்ன பேசுச்சோ என்ன ஆச்சோ. கடவுளே, என்ன பண்ணுவேன் தெரியலையே. அது வந்து நான் உங்ககிட்ட என்னென்னவோ சொல்லணும் தான் வந்தேன். வார்த்தை வரல. இருந்தாலும் மூணே வார்த்தையில சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. ஏய், யார் ரூம்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அது வந்து அத்தி. நல்ல வேளை, உன்னால நான் அகில அக்கா கிட்ட மாட்டிருப்பேன். இன்னொரு தடவை இப்படி நடக்க கூடாதுன்னு வழக்கம் போல வான் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, ரூம்குள்ள ஆதித்யா இருக்கானா இல்லையான்னு தெரியாம நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? என்னையா? போதும் போதும். என்ன இல்லடி, ரூமுக்குள்ள ஆதித்யா இல்லையே, நீ என்ன பண்ணிட்டு இருந்தனு கேட்டேன். என்னதா இதுக்கெல்லாம் போய் பண்ணிடலாம் மாட்டீங்க? ஐயோ, அகிலாக்கா விட்டு அறையில இவ ஸ்பீக்கர் அவுட் ஆயிடுச்சோ. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஆமாத்த, வண்ட கத்துற மாதிரி குயின்னு சவுண்ட் கேக்குது. உனக்கும் கேக்குதா? போச்சு போச்சு, கன்ஃபார்ம் ரெண்டு ஸ்பீக்கரும் அவுட். ஐயோ, நல்ல நேரத்திலேயே இத கட்டி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இதுல காது வேற கேக்காதா? நான் என் அண்ணனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. கண்ணனா? எந்த கண்ணன்? கடவுள் கண்ணனா? ஆமாமா, அகிலாத்தைய நல்லா கேக்கட்டும். காதல சொல்ல போனவ இப்படி காத தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆமாத்த, அகிலாத்த அடிச்சதுல கம்மல் வளைஞ்சு போச்சு. நீங்க கடைக்கு போனா எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்க. மறந்துடாதீங்க. காதலும் போச்சு, காதும் போச்சு, இதுக்கு கம்மல் ஒரு கேடு. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.